இப்போ கம்ப்யூட்டர்ஸ் எல்லா வீட்லேயுமே இருக்குது. அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சிட்டியில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் லேபில் ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடக்குது. அந்த கம்ப்யூட்டரில் இருந்த எல்லா டேட்டாவும் திருடிடுறாங்க. யாரோ பென்ட்ரைவை போட்டு எல்லா டேட்டாவையும் திருடுனதா அவங்களுக்கு தோணுது. ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருது இங்கே யாருமே வரல அப்படின்னு. அப்படின்னா யாரோ சைபர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. மேகுலுக்கு இந்த விஷயம் தெரியுது. இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ இந்த சைபர் கிரிமினலை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். மேகுல் பிவி கம்ப்யூட்டர் லேபுக்கு போய் மேனேஜர் கிட்ட கேட்கிறாரு, இது எப்படி நடந்தது? தெரியல சார், நேற்று சாயங்காலம் என் கம்ப்யூட்டருக்கு ஒரு இமெயில் வந்திருந்தது. அதில் ஒரு லிங்க் இருந்தது, நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். ஆனால் அதில் எதுவுமே இல்லை. கொஞ்ச நேரத்தில் எங்கள் கம்ப்யூட்டரில் இருந்த எல்லா டேட்டாவும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. மேகுல் அந்த லிங்கை பார்க்குறாரு. இந்த லிங்கை பார்த்து இதில் என்ன தப்பா இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நல்லா யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. இது ஒரு ஃபேக் லிங்க். உண்மையான லிங்க்ல HTTPS இருக்கும், ஆனா இதுல HTTP தான் இருக்கு. சோ இது ஒரு ஃபேக் அட்ரஸ். லாஜிக்கல் ஆர்மி, எக்ஸ்டர்னல் லிங்கை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமா இருங்க. எந்த தப்பான லிங்கையும் கிளிக் பண்ணிடாதீங்க. அதால உங்க போன் அப்புறம் லேப்டாப் டேட்டாவை திருடிடுவாங்க. மேகுல் அந்த லிங்கை செக் பண்றாரு, ஆனா அது க்ளோஸ் ஆயிருந்தது. அங்க எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. அப்ப மேகுலுக்கு இன்னொரு கால் வருது. அந்த சிட்டியில இருக்கிற இன்னொரு பெரிய லேபான டிஜிட்டல் லேப்ல டேட்டா திருடு போயிருக்குன்னு. மேகுல் வண்டியை எடுத்துக்கிட்டு உடனே அந்த இடத்துக்கு போறாரு. மேகுல் வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த லேப் கிட்ட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வழியில ஒரு ஆளை பாக்குறாரு. அடுத்து வர லேப் கிட்ட என்ன டிராப் பண்ணிடுறீங்களா? வாங்க, நானும் அங்கதான் போறேன். அந்த லேப்ல என்ன பண்றீங்க? நான் அந்த லேப்ல அசிஸ்டன்ட் டேட்டா ஆபரேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வாரமா நான் லீவ்ல இருந்தேன் சார். அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. மேகுல் அங்க போய் உடனே மேனேஜர் கிட்ட கேட்கிறாரு, இது எப்படி நடந்தது? இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். தான் கூட வந்த ஆள் கிட்ட மேகுல் கேட்கிறாரு, என்ன நடந்திருக்கும்னு உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த சைபர் அட்டாக் எப்படி நடந்துச்சுன்னு தனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் மேகுல் அங்கிருந்த டேட்டா ஆபரேட்டர் கிட்ட பேசுறாரு. அவர் சொல்றாரு, எனக்கும் இதை பத்தி எதுவுமே தெரியாது சார். இதை யார் பண்ணாங்கன்னு மேகுலுக்கு உடனே புரிஞ்சிருது. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா லாஜிக்கல் ஆர்மி? மேகுல் கூட கார்ல வந்த அந்த அசிஸ்டன்ட் டேட்டா ஆபரேட்டர் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு வாரமா லீவ்ல இருந்தாரு. அப்போ லேப்ல சைபர் அட்டாக் நடந்திருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? மேகுல் உடனே போய் அவரை பிடிச்சிடுறாரு. அப்போ அந்த அசிஸ்டன்ட் டேட்டா ஆபரேட்டர் சொல்றாரு, அவருக்கு ஒரு கால் வந்ததாவும் அவங்க பண்ண அனுப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொன்னதாவும் சொல்றாரு. லேபோட செக்யூரிட்டி செட்டப்பை கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணதா சொல்றாரு. அதை தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு. அப்ப மேகுல் அவங்களோட போன் நம்பர் வாங்கி கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த நம்பர் எடுக்கல. அப்ப மேகுலுக்கு இன்னொரு கால் வருது. கிருஷ்ணா கம்ப்யூட்டர் லேப்ல இருந்து டேட்டாவை திருடிட்டாங்கன்னு, அப்புறம் எல்லா சிஸ்டமும் ஹேக் ஆயிருக்கிறதாவும் சொல்றாங்க. மேகுல் உடனே காரை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. ஆனா போற வழியில அவரோட வண்டி நின்னுடுது. ரொம்ப நேரமா டிராவலே பண்ணிட்டு இருக்கிறதால வண்டி சூடாகி நின்னுடுச்சுன்னு அவருக்கு தெரிய வருது. அப்ப தூரத்துல ஒரு மோட்டார் சைக்கிள் வரத அவரு பாக்குறாரு. மேகுல் இந்த வண்டிக்காரர்கிட்ட லிப்ட் கேட்கணுமா வேணாமா யோசிச்சு சொல்லுங்க லாஜிக்கல் ஆர்மி. இந்த வண்டியில வந்துட்டு இருக்கிற அந்த பையன் ஹெல்மெட் போடவே இல்லை. டூ வீலர்ஸ்ல டிராவல் பண்ணும் போது எப்பவுமே ஹெல்மெட் போடணும், அது சேஃப்டிக்கு ரொம்பவே முக்கியம். மேகுல் அவர்கிட்ட லிஃப்ட் கேட்கல. அப்ப மேகுலுக்கு ஒரு கால் வருது. கிருஷ்ணா கம்ப்யூட்டர்ஸோட எல்லா டேட்டாவும் லீக் ஆயிடுச்சுன்னு. மேகுலுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ஏன்னா போற வழியில் அவரோட வண்டி கெட்டு போயிடுச்சுன்னு. அப்புறம் அவருக்கு கிடைச்ச அந்த மோட்டார் சைக்கிள்காரரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு. மேகுல் அவர் நம்பரை நோட் பண்ணி போலீஸ்க்கு அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானமா அவரு யோசிக்கிறாரு. முதல் 3 திருட்டு நடந்துருச்சு, அடுத்து எங்க நடக்க போகுதுன்னு. சிட்டியில மொத்தமா 5 கம்ப்யூட்டர் லேப்ஸ் இருக்கு. பிவி கம்ப்யூட்டர்ஸ் லேப், டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் லேப், அப்புறம் கிருஷ்ணா கம்ப்யூட்டர்ஸ் லேப். இந்த 3 இடத்துல திருட்டு நடந்திருக்கு. அடுத்து இருக்கிறது டெக் சென்டர் அண்ட் லேப், அப்புறம் ஆப்பிள்ஸ் கம்ப்யூட்டர் லேப். இந்த 2 இடத்துல எங்க திருட்டு நடக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏ வாயில பியா? யோசிங்க யோசிங்க. முதல் 3 லேப் பிவி, டிஜிட்டல், அப்புறம் கிருஷ்ணா கம்ப்யூட்டர்ஸ் லேப். அப்படின்னா திருடன் கம்ப்யூட்டர் லேப் அப்படின்னு எண்டாகிற பேர்ல இருக்கிற கம்ப்யூட்டர் லேப்ல தான் திருடிட்டு இருக்காரு. அப்ப அடுத்த திருட்டு ஆப்பிள் கம்ப்யூட்டர் லேப்ல தான் நடக்க போகுது. மேகுல் வேற ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்டு அந்த இடத்துக்கு வேகமா போறாரு. த ஹேக்கர் ஆதி, ஹேக்கர்ஸோட காட்ஃபாதர். இந்த உலகத்துல இருக்கிற எந்த சிஸ்டமையும் இவர் ரொம்ப சுலபமா ஹேக் பண்ணிடுவாரு. ஆதி ரொம்பவே கூல், எப்பவுமே மியூசிக் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆதி மேகுல அவரோட கூல் பைக்ல ஆப்பிள் கம்ப்யூட்டர் லேப்க்கு கூட்டிட்டு போறாரு. ஆதி லேப்ல இருக்கிற சிஸ்டம்ல ஆன்டிவைரஸ் பென்ட்ரைவை போடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க சைபர் அட்டாக் நடந்திருந்தது. ஆதி அவங்கள தடுத்து நிறுத்த முயற்சி பண்றாரு, ஆனா அவரால் அதை பண்ண முடியல. அப்புறம் அவரு நிறைய டேட்டாவை இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஆதி அவர் பென்ட்ரைவ்ல இருந்த எல்லா டேட்டாவையும் சிஸ்டம்ல இன்புட் பண்றாரு. அங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைபர் அட்டாக் நடந்திருந்தது. இப்ப சிஸ்டத்தோட எல்லா டேட்டாவும் திரும்ப வந்துருது. எல்லாரும் சந்தோஷத்தோட ஆதி கிட்ட கேக்குறாங்க, ஆமா நீங்க அதை எப்படி பண்ணீங்க? Adi Avroda data coda, or special app, and the data coda mix pani anipirandare, and the application valia poi, hackers or yellow system black panitare, aprela data on Trimbavandre. Hackers in the earth and the data with in Danglo, and the earth are the Kandabrika merchantare. In the location Pakatalarke, Ba the number Pola. Megulu are the on the earth Kupoirange, Adu or Kadakula and the day. Megulu and the Kadakula porare, Ana and the Kadak, Kalia and the day. அங்க எதுவுமே இல்ல. அப்ப அவர் அங்க ஒரு கதவை பார்க்கறாரு. இந்த கதவை பார்த்து அங்க என்ன தப்பா இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. அந்த கதவை பாக்கும்போது அதோட ஒரு சின்ன பார்ட்ட இப்பதான் மூட்ன மாதிரி இருந்தது. அத பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அதால அது ஈரமா இருக்கு. மொத்தத்தை விட டிஃபரண்டா இருக்கு. மேகுல் அந்த பார்ட்ட உடைச்சிடுறாரு. ஆனா அந்த பார்ட்ட அவங்க தெர்மாகோலால தான் கட்டி இருந்தாங்க. மேகுலும் ஆதியும் அதுக்குள்ள போறாங்க. அப்புறம் பார்க்கறாங்க அதுக்குள்ள நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருந்தது. ஒரு புது லேபே உருவான மாதிரி இருந்தது. ஹேக்கர் ஒரு ஆள் இல்ல, ஒரு கும்பலே இருக்காங்க. ஆதி கம்ப்யூட்டரை ஓபன் பண்றாரு. எந்த ஒரு பாஸ்வேர்டும் இல்லாம கம்ப்யூட்டர் ஓபன் ஆகுது. ஆதிக்கு உடனே புரிஞ்சிருது இந்த கம்ப்யூட்டர்ல எதுவுமே இல்லன்னு, எல்லா டேட்டாவையும் டெலீட் பண்ணிட்டாங்கன்னு. லாஜிக்கல் ஆர்மி, இது ஆதிக்கு எப்படி தெரிஞ்சது இந்த கம்ப்யூட்டர்ல எந்த டேட்டாவும் இல்லன்னு? யோசிங்க யோசிங்க. ஏன்னா இவ்ளோ பெரிய சைபர் அட்டாக் பண்றவங்க கம்ப்யூட்டர்ல பாஸ்வேர்ட் போடாம இருக்க மாட்டாங்க. ஆதி கம்ப்யூட்டரை செக் பண்ணி பாக்குறாரு. அந்த கம்ப்யூட்டர்ல எதுவுமே இல்ல. அவர் மத்த எல்லா கம்ப்யூட்டரையும் செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா எதுலயும் எதுவும் இல்ல. அப்போ பக்கத்துல இருக்கிற இன்னொரு கம்ப்யூட்டரை ஆதி பாக்குறாரு. அதை பார்த்து ஆதி சொல்றாரு, இந்த கம்ப்யூட்டர் மார்க்கெட்டுக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. இந்த கம்ப்யூட்டர் ஒரே ஒரு கடையில தான் இப்போதைக்கு கிடைக்கும். இவங்க கண்டிப்பா அந்த கடையில இருந்து தான் இந்த கம்ப்யூட்டரை வாங்கியிருக்காங்க. நான் அந்த கடைக்கு போய் பார்க்குறேன். மேகுல் அந்த கடைக்கு போய் அந்த கம்ப்யூட்டரோட மாடல் நம்பர் சொல்லி கடைக்காரர்கிட்ட கேட்குறாரு, இந்த கம்ப்யூட்டர் 2 நாளுக்கு முன்னாடி தான் மார்க்கெட்டுக்கே வந்திருக்கு. ஆமாம் சார், 2 நாளைக்கு முன்னாடி தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. ஆனால் இதை இந்த கடையிலேருந்து 3 பேர் வாங்கியிருக்காங்க சார். மேகுல் அந்த கம்ப்யூட்டர் வாங்கின ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போய் அவங்கள விசாரிக்கிறாரு. 2 பேரை பார்த்துட்டாரு. 3வது ஒருத்தர் மிஸ்ஸிங். அவர் தான் ரிகான். ரிகான் ஒரு இன்டெலிஜென்ட்டான கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஆனா அவர் தப்பான ஆளுங்களோட பழக்க வச்சுக்கிட்டு எப்பயாவது ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவார்னு அவருக்கு தெரிய வருது. அப்ப மேகுல் ரிகானோட அம்மா கிட்ட போய் பேசுறாரு. 20 நிமிஷம் கழிச்சு ரிகானோட அம்மாவை பத்தி ஒரு நியூஸ் வருது. ரிகானோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு டிவில நியூஸ் வருது. இதை பார்த்து ரிகானோட அம்மாவுக்கு என்னாச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? மேகுல் மீடியா கிட்ட ஃபேக் நியூஸ் கொடுத்திருக்காரு. இப்படி வந்ததைய பரப்புனா தான் அம்மாவை பார்க்க ரிகான் வருவாரு. மேகுல் அவரை பிடிச்சிடலாம். ரிகானோட அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல 4th ஃப்ளோர்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ரிகானை பிடிக்கிறதுக்காக மேகுல் 3வது ஃப்ளோர்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த லிஃப்ட் வேலை செய்யல அப்படின்னு மேகுல் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாரு. ரிகான் தான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறத டிவியில பார்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் லிஃப்ட் கிட்ட போறாரு. லிஃப்ட் ரிப்பேர்னு படிச்ச உடனே ரிகானுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த லிஃப்ட் ரிப்பேர் இல்ல, இந்த போர்டு சும்மா வச்சிருக்காங்க. ரிகான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே மேகுல் அவரை பிடிக்க வேகமா போறாரு. ரிகான் ஒரு பச்சை கலர் கார்ல ஏறி தப்பிக்கிறாரு. மேகுல் அந்த கார் நம்பரை நோட் பண்ணிடுறாரு. அவரை பிடிக்கலான்னு போகும்போது மேகுல் டிராபிக்ல மாட்டிக்கிறாரு. மேகுல் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி அந்த காரோட நம்பர் சொல்லி அது யார் பேர்ல இருக்குன்னு விசாரிக்கிறாரு. அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு மேகுல் உடனே போயிடுறாரு. மேகுல் அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு. உள்ளந்து ஒருத்தர் வராரு. உங்க கார் எங்க? என் கார் பார்க்கிங்ல தான் இருக்கு. மேகுல் பார்க்கிங்க்கு போய் அந்த காரை பாக்குறாரு. அந்த நம்பர் போட்டிருக்கிற கார் அந்த பார்க்கிங்ல தான் இருந்தது. மேகுலுக்கு உடனே புரிஞ்சிருது இது வேற கார்னு. லாஜிக்கல் ஆர்மி, மேகுலுக்கு இது எப்படி தெரிஞ்சது? இது வேற கார். ரிகான் எடுத்துட்டு போன அந்த கார் கிரீன் கலர்ல இருந்தது. இந்த கார் ஒயிட் கலர்ல இருக்கு. அப்படின்னா ரிகான் இந்த காரோட நம்பரை டூப்ளிகேட் எடுத்து அவர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. மேகுல் மறுபடியும் ரிகானோட அம்மா இருக்கிற இடத்துக்கு போறாரு. மேகுலுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருந்தது தான் அம்மாவோட உடல்நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா ரிகான் கால் பண்ணுவாரு அப்படின்னு. அதே மாதிரி ரிகான் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணாரு. மேகுல் ஆதி கூட சேர்ந்து அந்த காலை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் அந்த லொகேஷனுக்கு போலீஸை கூட்டிட்டு போய் ரிகானை பிடிச்சிடுறாரு. ரிகான் கூட சேர்ந்து அந்த ஒட்டுமொத்த ஹேக்கிங் கும்பலையும் போலீஸ் பிடிச்சிடுறாங்க. கேஸ் சால்வ்ட். டிடெக்டிவ் மேகுல் அப்புறம் ஆதி ராக்ஸ்.